நான் ஒரு இஸ்லாமிய பெண், நான் ஒரு இஸ்லாமிய பெண், நான் போகிற நிறைய கோவில்களுக்கு நிறைய வட மாநிலங்கள்ல என்னென்னமோ பிரச்சனை வருது இல்ல, ஒரு முறை நான் உங்களுக்கு கை தட்டுகிறேன். மாற்று மதத்தில் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரிகள் உட்கார்ந்து ரசிக்க கூடிய நிகழ்ச்சி இந்த மண்ணில மட்டும்தாங்க நடக்கும், நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்கும். கோவிலுக்குள்ள கூட்டு அந்த பிரசாதத்தை கொடுப்பாங்கல்ல, எங்க மசூதிக்கு நீங்க உரிமையா வர்றீங்கல்ல, இந்த பண்பாடு நம்ம மண்ணில தான் சார் இருக்கும். இன்னைக்கு நாங்க நோம்பு கஞ்சி உங்ககிட்ட இருந்து வாங்கி கொண்டாந்து வீட்டுல எங்களுக்கு கொடுத்து நாங்க குடிக்கிறது இல்லையா? என்னங்க எங்கள் எங்கள் ஸ்ரீரங்கத்து பெருமாள் துலுக்கநாச்சியாரோடு இன்பம் செய்த அந்த அருமையாக அவரும் அந்த சாரம் கட்டி கொள்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சிறப்பு. தம்பி, 25வது பட்டிமன்றமாக்கும் உன்னை எல்லாம் உங்க ஐயா பீஸா வாங்கி கொடுக்க கூட்டிட்டு போயிருக்க கூடாது, உன்னைய பீஸ் பீஸா பிரிச்சிருக்கோம். வாழ்க்கையே போராட்டம், ஏன்டா கல்யாணமே ஆகல அதுக்குள்ளேயும் போராடி என்னத்த சாதிக்க போற? தம்பி நீ எந்த ஊரு? கண்ணாடி பார்க்க ஆர்லிக்ஸ் டப்பா மாதிரியே இருக்க. எந்த ஊருப்பா? காரக்குடியா? உள்ளூர்காரங்கள்ட்ட சொன்னோம்னா செருப்பு கழட்டி அடிப்பாங்க. நம்ம வேற ஊருக்கு போயிடுவோம். நல்ல நடுவருங்க நீங்களும் கேஜிஎஃப்பும் ஒண்ணு. கேஜிஎஃப்னா முதல்ல என்னமா? அதானே உங்ககிட்ட கம்பராமாயணத்தை பத்தி கேட்டா பதில் வரும், ராமாயணத்தை பத்தி பேசினா, மகாபாரத்தை பத்தி பேசினா பதில் வரும். கேஜிஎஃப் 2 என்ன அளவுக்கு போய் எந்த அளவுக்கு மக்கள் பார்த்து, சரி இப்படி சொல்லவா, நீங்களும் அரபி குத்து ஒண்ணு, அதுவும் தெரியலனா நீங்க எதுக்குதான் இருக்கீங்க எனக்கும் தெரியல. அலமித்தி ஹபீபோ அலமித்தி வித்தி வந்தாலே நீங்களாம் என்ன இல்ல, இந்த அம்மனுடைய திருக்கோவிலுக்கு முன்பு பாட வேண்டிய திருமுறையை நீ பாடிக்கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில மனுஷனா பிறந்ததே பூந்தோட்டமான வாழ்க்கை தாங்க. ஒண்ணு இல்ல நடுவரவர்களே, இந்த 2 வருஷம் சுத்தமா வேலை இல்ல, இல்ல வீட்டுல இருந்தோம்ல ஆண்கள் எல்லாரும் ஒரே ஒரு தடவை எனக்காக உங்க மனைவிக்காக கை தட்டுங்களேன். நான் ஏன்னு சொல்றேன், அங்க ஒருத்தர் தட்ட முடியாதா? இந்த 2 வருஷமா ஏன் தெரியுமா பெண்களுக்கு உங்களை கை தட்ட சொன்னேன்? நாங்க படாத கஷ்டமாச்சு இந்த 2 வருஷம். ஒரு ஆம்பளை எத்தனை வாட்டியா சாப்பிடுவான் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு? தம்பி மைசூர்காரன், எத்தனை வேலை சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு? 10 வேலை தம்பியாடா, அதான் போண்டா மாதிரி இருக்கு. 3 வேலை சாப்பிடுவீங்கண்ணே தம்பி. நீங்க ஒரு நாளைக்கு 3 வேலை சாப்பிடுங்க தம்பி. ஒரு ஆச்சு ஐயா, நீங்க ஒரு 4 வேலை? 3 வேலைங்கய்யா. ஒரு நாளைக்கு நடுவர் எத்தனை வாட்டி சாப்பிடுவார்? 3 வேலை சாப்பிடுவார். ஐயா என் புருஷன் இந்த 2 வருஷமா ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு 13 வேலை சாப்பிட்டாயா? ஐயா காலையில எந்திரிக்கிறது, திங்கிறது, போறது, திங்கிறது, போறது, இன்கமிங் அவுட் கோயிங், இன்கமிங் அவுட் கோயிங். நாளா பல நாள் குப்பையில போறதை என் புருஷன் தொப்பையில தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். துண்ணுக்குட்டு வீட்டுல இருந்து வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. திங்க தின்னுக்கிட்டே இருக்காயா மனுஷன்? நீங்க நம்ப மாட்டீங்க ஆச்சு, இந்த 2 வருஷமா அடுப்படையில இருந்துருந்து அப்படி கருத்து போயிட்டேன். நம்பிட்டோம் அப்படின்ற என்னத்தான் நம்பிட்டீங்க? அப்படியே பல 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 பப்பாளி பழம் மாதிரி இருந்தேன் ஆச்சு, நவா பழமா ஆக்கிட்டாயா வீட்டுல வச்சு? அதுக்காக நாங்க என்ன கஷ்டப்படுறோம் சொல்லிட்டு தெரிய முடியும்? வீட்டுல புருஷனும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கொரோனா வந்து 2 வருஷம் நம்மளை கஷ்டப்படுத்திருச்சு கஷ்டப்படுத்திருச்சுன்னு. ஒரு பக்கம் கஷ்டமா பாருங்களே, இன்னொரு பக்கம் நம்மளாம் இஷ்டமா பாக்குறோம். புருஷன் கூட பேச நேரம் இல்லாம இருந்தது, பிள்ளைங்களை கொஞ்சம் நேரம் இல்லாம இருந்தது. இந்த 2 வருஷம் பூராதையும் கொஞ்சிக்கிட்டே கிடந்தோம். ஒரு பக்கம் புருஷனை கொஞ்சம், ஒரு பக்கம் பிள்ளைய கொஞ்சம். ஜாலியா இருந்துச்சுல வாழ்க்கை, ஏன் அந்த வாழ்க்கை உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? அதுல நானும் அன்னைக்கு பட்டு புடவை கட்டிட்டு வெளியில வர்றேன் சார், எங்க வீட்டுக்காரர் விறுவிறு வந்து பார்த்தார். என்னைக்காவது ஒரு நாள் தான் அவன் சிரிப்பான். டக்குன்னு பார்த்தோன்னு நான் சொன்னேன், என்ன தங்கோன்னு, பட்டாம்பூச்சியிலேருந்து தானடி பட்டு புடவை எடுப்பாங்க? ஆமா 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 ஆமா, முதல் முறையா ஒரு பட்டாம்பூச்சியே பட்டு புடவை கட்டியிருக்கே. அவர் கண்ணை செக் பண்ணணும் கண்டிப்பா. ஐயா நான் அந்த ஆளையே செக் பண்ண தான் இருக்கேன் சொல்லிவிட்டு அந்த பக்கம் ஏப்ரல் பூல் அப்படின்னு போறான். ஐயா அந்த ஆள் மட்டும் நிகழாய்ச்சா பரவாயில்ல நீங்க, ஆனா இது மட்டும் ஆச்சு. பல காமெடி வந்து நாங்க சித்தரிச்சு சொல்லுவோம், இந்த காமெடி நிஜமா நடந்துச்சு, மலர் நிஜமா நடந்துச்சு. போன வாரம் நைட்டு 12 மணிக்கு எனக்கு போன் வந்துச்சு. மேக்சிமம் எங்க மாதிரி பேச்சாளர்களுக்கு இந்த மிட் நைட்ல போன் வர்றது பெரிய விஷயம் இல்ல. 12 மணிக்கு போன் வந்துச்சு, நான் பயந்துட்டேன். ஏன்னா நான் அழகா இருக்கேன், என் வீட்டுக்காருக்கு ஒரு பொசஸ். நாங்க பயந்துட்டோம், இப்ப நீங்க சொன்ன உசுறு போயிருச்சு எனக்கு. அரை ட்ரௌசர் பிசாம இருறா, உனக்கெல்லாம் அழகுனா என்னன்னு தெரியாது, பிசாம இருக்கணும். நைட்டு 12 மணிக்கு ஆச்சு போனு, நான் பயந்துட்டேன். ஏன்னா எங்க வீட்டுக்கார பக்கத்துல இருக்காரு, இவ்வளவு அழகா இருக்கிற எனக்கு போன் வருதுன்னு அவருக்கு ஒரு பொசசிவ் வரும். நான் உடனே மெதுவா போன் எடுத்து ஹலோ அப்படின்னேன். அந்த பக்கத்துல இருந்து, சாரி சார் ராங் நம்பர்னு வச்சுட்டான். எனக்கு வந்துச்சு கோபம்,
என்னைய போய் சாருன்ட்டானே. திரும்பி ஃபோன் பண்ணி நம்ம மேடம்னு சொல்லுவோன்னு திரும்பி ஹலோ அப்படின்னு, சார் சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டேன்னு வச்சுட்டான். கடுப்பு உச்ச கட்டத்துக்கு ஏறிடுச்சு. இவர் வேற பக்கத்தில் இருந்து யாருன்னார், ஒரு நிமிஷம் இரியா வர்றேன், நீ வேற இருக்கிற பிரச்சனை தெரியாம. திரும்பி ஃபோன் பண்ணேன், எக்ஸ்கியூஸ் மீன்னு, என்னங்க என்ன சார் அப்படின்னா, மறுபடியும் சார் நான் சொன்னீங்க பாருங்க, நான் சார் கிடையாது, எதுக்கு 12 மணிக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு. மறுபடியும் அவன், இல்லை சார் இந்த மாதிரி அன்டைமில் கால் பண்ணுவேன், யாராவது ஒரு லேடிஸ் எடுப்பாங்க, கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டு இருப்பேன், இதான் என் வழக்கம், இன்னைக்குன்னு பார்த்து சார் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுட்டான். எங்கள் வீட்டுக்கார் என்னன்னு கேட்டார், நான் சொன்னேன் தங்கம் ஒருத்தன் 1.5 மணி நேரமாக பேசுகிறான், என்னை ஆம்பளை நினச்சே பேசிகிட்டு இருக்கான் தங்கம்னு. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், என் புரிச்சேன் உன்னோட 10 வருஷம் குடும்பம் நடத்துகிறேன், நானே உன்னை ஆம்பளை நினச்சி தாண்டி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன், என்னை பார்த்து ஆம்பளை மாதிரியா இருக்கு, ஐ எம் பியூட்டிஃபுல் கேர்ள் நடுவர்களே. இன்னைக்கும் எங்கள் தெருவில் நடந்து போனால் ஒரு 42 லவ் லெட்டர் வந்துகிட்டே தான் ஆச்சு இருக்கு. உலகத்துல கடைசி கேவல சிரிப்பு பண்ணி சிரிச்செல்லாம் தான்டா, இதுக்கப்புறம் கேவலம்னு ஒண்ணு உலகத்துல கிடையாது. இதுக்கு உலகத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணிட்டாங்கப்பா, என்ன அசிங்கப்படுத்திட்டாங்கப்பா, நான் என்ன போய் சேரவா முடியும். இதுல இந்த பய வேற, ஒரு நகை இல்லாமல் நகை போட்டுக்கொண்டு நடுத்தருவில் நடந்து வாங்க தம்பி, வாடா கூட போலாம். ஒருத்தனை தூக்க சொல்றா என்னைய, 2 நிமிஷத்துல என் புருஷன்ட்ட 2 கோடி ரூபாய் கொடுத்து என்னைய கொடுத்துட்டு போயிடுவான். நம்ம 2 பேரும் 10th ஒன்னா படிச்சோம், மறந்துட்டீங்களா? உங்களுக்கு மேக்ஸ்ல நான் தானே ஹெல்ப் பண்ணேன். ஆ சரி, டை அடிச்சிருக்கானா, நமக்காவது அடிக்க வாய்ப்பு இருக்கு, அங்க வாரு இப்படி சீவிருக்கார வரலாம். அதாங்க மனுஷன் ஓரமா நின்னு பாத்திருக்காரு, தெரியல, முன்னாடி வந்து உட்காந்து பாக்குறாரு, அப்பவும் தெரியாது. வாழ்க்கைங்கிறது நடுவரவர்களே, கஷ்டமே இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. கஷ்டப்படுறவன் தான் பின்னாடி இஷ்டப்பட்டு சந்தோஷமா வாழுவான். அதை விட்டுட்டு போராட்ட வாழ்க்கை, போராட்ட வாழ காலேஜ்ல போறோம், போராடுறோம், பள்ளிக்கூடத்துல, நான் நிஜமா கேட்கறேங்க, இந்த பிள்ளைங்களை வச்சு வளர்க்குறோம் எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆம்பளைங்க அனைக்கண்ணனு காலைல எழுந்து என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்க, 2 நாள் நீ வளர பார்ப்போம், 4 புள்ள இருந்தா 4 புள்ள பேரை மாத்தி மாத்தி சொல்லுவாங்க அப்பா அம்மா பூரா, ரமேஷா சுரேஷா, நம்ம அப்படி சொல்ல முடியுமா? பிள்ளை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அதுவும் இந்த 2 வருஷமா நான் ஒண்ணு பெற்றிருக்கேங்க. உலகத்திலே அந்த மாதிரி நீங்க யாரும் பிள்ளை வைக்க மாட்டீங்க, நிஜமா சொல்றேன். தோசை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுருக்கேன், திருச்சியில கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துட்டு வீட்டுக்கு வர்றேங்க, மறுநாள் போன் பண்றான், இதுவும் நடந்த விஷயம். எந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பேங்கிறதுனால என்கிட்ட சில விஷயம் பேச மாட்டான் அவங்க, என் வீட்டுக்காரர் கொஞ்சம் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஜாலியாக எடுத்துப்பாரு, ஆனால் என் வீட்டுக்கார்ட தான் கொஞ்சம் அதிகமாக பேசுவான். என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணியிருக்கான், பா இந்த ஸ்கூல் எனக்கு பிடிக்கல, 1.5 லட்சம் ரூபா கட்டியிருக்கேன் ஆச்சு, இந்த ஸ்கூல் எனக்கு பிடிக்கல. இவர் ஏண்டா மிஸ் ஒன்று கூட நல்லாவே இல்லை. அதுக்கு இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா, நாளாக அவங்க அம்மாவை கட்டி வரல, எப்படி இது 2 லூஸும் உருப்பிட்டுருமா? மறுநாள் போய் போட்டு சப்பு சப்புன்னு அரைஞ்சிட்டு வந்தேன். பிள்ளைங்கன்னா இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்ல தான் செய்யும், அதுக்கு எது தெரியும் நல்லது கெட்டது தெரியுமா? நம்ம தான் இது நல்லது அது நல்லதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். மறுநாள் போட்ட போட்டில் எல்லா மிஸ்ஸும் நல்லா இருக்குன்னு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 வருஷமா ஆச்சு, 36 டியூப்லைட் எங்கள் வீட்டில் உடஞ்சிருக்கு என் புருஷனை தவிர, எல்லா டியூப்லைட்டும் உடச்சிட்டான் ஆச்சு, எருவான் உடப்பான், எருவான் உடப்பான், அம்மா உடஞ்சிருச்சுமே அப்படிமா. அதனால பிள்ளைங்க அழகு இல்லை, பிள்ளைங்க இருந்தால் தொல்லைன்னு சொல்லிட முடியுமா? சுகிசிவம் ஐயா தான் ரொம்ப அழகாக அந்த கதையை சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கதை. என் பையன்ட்ட நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், ஒரு வகுப்பறையில் ஒரு வாத்தியார் போய் எல்லா குழந்தைங்களுக்கும் பிஸ்கட் கொடுத்துட்டே இருந்தாராம், இந்த பிஸ்கட்டை நீ எப்படி சாப்பிட்டா உனக்கு சந்தோஷமா இருக்கும்னு கேட்டாராம். ஒரு குழந்தை சொன்னிச்சா பாலில் தொட்டு சாப்பிட்டா பிடிக்கும், இன்னொரு குழந்தை சொன்னிச்சா தண்ணியில் தொட்டு சாப்பிட்டா பிடிக்கும்னு, இன்னொரு குழந்தை ஜாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்னு, ஒரு குழந்தை ரொம்ப அழகாக சொன்னிச்சான் இந்த பிஸ்கட்டை பாதியை பிட்டு என் நண்பன்ட்ட கொடுத்துட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்கன்னா, இன்றைக்கும் கொடுத்து சாப்பிட்ற வழக்கத்தை பிள்ளைங்க பெரியவங்கள்ட்ட கற்றுக் கொடுக்குறாங்கல்ல, அந்த வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்குன்னு நினச்சிட்டு போங்கள, அதை விட்டு பிள்ளைங்கனாலே கஷ்டமாயிருமா, குடும்பம்னாலே கஷ்டமாயிருமா? என்னெல்லாம் பொண்ணு பார்க்கறதுக்கு பா போய் சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த ஊர்லேருந்து அறந்தாங்கி ரொம்ப பக்கம், உடனே வந்து விசாரிங்க. அந்த ஆச்சு சொல்லுது, காலையில் போயிடுவோம் அப்படியே, கருவாச்சி பூரா போய் சொல்லுவா, கருப்பாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க ஆச்சு, அப்படி சொல்லுதா நல்லா இருப்பேன், நம்ம 2 பேரும் இப்படி சொல்லி தான் ஊரை ஏமாற்ற முடியும். இதெல்லாமா ஓப்பனா உடைக்கிறது, பொண்ணு பார்க்கறதுக்கு ஆச்சு படையெடுத்து வந்தாங்க. ஏ அப்பா இந்த ரோட்ல டேக் டிரைவர் அவங்க எல்லாம் பொண்ணு பார்க்கறதுல வந்தாங்க, பாதி பேர் என்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, மீதி பேர் என்னை பொண்ணான்னு பார்க்க வந்திருக்காங்க. எங்க அப்பாலாம் அந்த டேக் டிரைவர்ஷன் போர்டு மாட்டுற மாதிரி பொண்ணை பேசி முடிச்சிட்டோம்னே ஒரு போர்டு மாட்டிட்டார், அவ்வளவு பேர் வந்தாங்க நான் அழகா இருக்கேன்னு.
ஏன்னா எங்கள் வீட்டுக்காரதான் நான் செலக்ட் பண்ணேன். ஆமாம், என்ன காரணம் தெரியுமா? மற்றவங்களாம் வந்து காப்பியெல்லாம் தம்பி நான் அங்கே தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இங்கே தான் எனக்கு நிறைய அங்கிட்ட யாரை பார்க்கணும் சொன்னேன். ஓ கேம் சார்லிங், நீங்கள் அங்கே இருக்கீங்களா? ஸோ ஸ்வீட். நமக்கு கேமரா வந்து மூணு தான் வச்சுருக்கீங்க, ஆனால் என் கண்ணுக்கு இங்கே நிறைய கேமரா தெரியுதா, அதனால் நான் இந்த கேமராவை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க டார்லிங் நம்மளை. ஸோ இந்த கேமராமேன் எனக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்களேன். பாவம், எத்தனை மணிக்கு நிற்க ஆரம்பித்தாரோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு காலையில் 5 மணிக்கு உட்கார வச்சுருவோம், அதுக்கப்புறம் உங்களால் உட்கார முடியாது. அவ்வளோதான். நடுவர் அவர்களை எல்லாரும் பொண்ணு பார்க்க வந்தாங்க, நான் இந்த மனுஷனை மட்டும்தான் செலக்ட் பண்ணேன். ஏன் தெரியுமா? மற்ற ஆம்பளைங்கெல்லாம் வந்தாங்க, காப்பி கொடுத்தாங்க, பத்தி சொச்சி எல்லாம் தின்னுட்டு போயிட்டாங்க. கேசரியெல்லாம் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க, நல்லா இருக்குன்ட்டு ஒரே மாப்பிள்ளை 2 வாட்டி வந்தாங்க பார்க்க, தின்னுட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் காஃபி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு தட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு போனார். இந்த மனுஷனை கட்டினாதான் நம்ம எவ்வளவு கழுவி ஊற்றினாலும் தாங்குவான்னு கல்யாணம் பண்ணேன். அப்படி ஒரு நல்ல குடும்பம். ஆனால் அந்த பேசியெல்லாம் முடிச்சிட்டாங்க. பேசி முடித்ததுக்கப்புறம் என்னை பார்க்கறதுக்காக ஒரு தடவை வந்தார். நான் வேற அழகாக இருக்கேன்ல, உன்னால் முடிஞ்ச அளவு சொல்லுமா? நான் கேட்டுக்கிறேன், பார்க்கறதுக்கு ஒரு தடவை வந்தாருங்க. நான் என்ன பண்ணேன், பொண்ணு நம்ம தான் பொண்ணு பார்க்குறோம்னு சொன்னா பியூட்டி பார்லர் போயிடுவோமே, போய் அங்கங்கன்னு போய் தேய்ச்சி நல்லபடியாக பொண்ணு பார்த்து ஏமாத்திட்டு அந்த மனுஷனை. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வந்தார். அப்பனா மேக்கப்பும் போடல, ஒன்றும் போடல, தலையை பெப்பர வேனு விரிச்சுக்கிட்டு நைட்டி போட்டு வாசல நின்னேன். நீ சாதாரணமாக இருந்தாலே அப்படித்தானே இருக்கும். வாசல நின்று என்ன மேடம், இப்போவும் அப்படிதான் இருக்கணும் தம்பி? சின்ன ஹார்லிக்ஸ் டப்பா சாம இருக்கணும், பால் கொலக்கட்ட மாதிரி இருக்க, குட்டிச்சு விடுவேன் பார்த்துக்க. நான் வாசல்ல அப்படி நைட்டி தம்பி உன் சொந்தக்காரனா குட்டியாண்டியா ஊர்லேருந்து வாசல்லாம் நைட்டு விட நின்றுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் அங்கேருந்து வர்றதை எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. எங்கள் அம்மா என்னைய பார்த்து சொன்னாங்க, எரும மாடு மாப்பிள்ள வர்றாரு வீட்டுக்குள்ளே வாடினாங்க. நான் அவரை பார்த்து வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே ஓடிட்டேன். அந்தாலும் என்னைய பார்த்து வீட்டை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இது நான் பார்த்த பொண்ணு இல்லை, நான் பார்த்த பொண்ணு இல்லை, நான் பார்த்த பொண்ணு இல்லை, எங்கள் பக்கம் நடே வாடா நீ பார்த்தது இதாண்டா. கடைசியில் கல்யாணம் பண்ணி சொன்னார், முத முத ஒரு காட்டரமைக்கு தாலி கட்டினது நான் தாண்டி. இதுக்காக வாழ்க்கை கசந்துருச்சா? சந்தோஷமா தானங்க இருக்கும். இவ்வளவு டா போட்டு இப்படி பண்ணி இப்போ வாழ்க்கை கசக்குதா? இனிக்குது. நடுவர்களே, உண்மையிலே வந்து விளையாட்டுக்காக ஒரு மேடல் இப்படி பேசுறாங்களே ஒழிய, இவர்களை போல ஒரு மனமொத்த தம்பதிகளை பார்க்க முடியும். நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேங்க, ரொம்ப பெருமையா சொல்லுவேன். நாங்க தொலைக்காட்சியில என்னோடு பயணிக்கிற எத்தனையோ ஆண்கள் தான் எங்க கூட பயணிக்கிறாங்க, பெண்கள் ரொம்ப கம்மி. இதோ இந்த மேடையில இருக்கோம். 12 மணிக்கு ஒரு தடவை போன் பண்ணாரு. சாதாரண மனுஷன் கிடையாது அவர், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஃபோன் பண்ணி தங்க ப்ரோக்ராம் முடிஞ்சா நல்லபடியா வா. என் ஒரு விஷயம் நான் சொல்றேன், எப்பவுமே நான் காமெடியா பேசுவேன், சீரியஸா பேச மாட்டேன். ஆனா என் கல்யாணத்துக்கு வந்து 199 பேரு மாப்பிள்ள வாழ்க்கை போச்சு, மாப்பிள்ள வாழ்க்கை போச்சு. இப்படி ஒரு கருத்த பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க, இப்படி ஒரு கருத்த பொண்ணை கட்டி வச்சுட்டாங்கன்னு எங்க வீட்டுக்காரர் முன்னாடியே சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, அவளை கட்டிக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்னாரு. வாழ்க்கையில் நான் பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், இன்றைய பொழுது கடவுள் நம்மளை படைச்சிருக்காருன்னா சந்தோஷமா இருக்கிறது தான் ஆச்சு. எல்லா கஷ்டமும் வரும். புருஷ முகத்தை காலையில் முழிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கும் தெரியும். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் அப்படி கிடையாது. டெய்லி காலையில் 1 நாள் 2 நாள் இல்லை, உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியாது. மலர்வி கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆகுது. சேம் டு யூடி, எனக்கும் 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாக என் புருஷன் என் முகத்தில் தான் ஆச்சு முழிக்கிறார். காலையில் எந்திரிச்ச உடனே அதுக்கேண்டா நீ படுக்கிற, அவன் படுத்து முழிச்சு பார்க்குறான், ஐ நிசாக்கா மாமனார் சொல்லுவார், அடி அழகாக திறந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு மறுபடியும் படுத்து தூங்குவார். நான் கேட்டேன், தங்கம் முழிச்சு வேலை பார்த்தாலாவது பரவாயில்ல, திரும்பி தூங்குறதுக்கு ஏன்டா என்னையவே கூப்பிட்டேன்? இல்லடி தங்கம் முழிச்சு பார்ப்பேன், விடிஞ்சிருச்சான்னு பார்ப்பேன். நீ வந்து நிப்ப இருட்டாக இருக்கும், இன்னும் விடியலைன்னு படுத்து தூங்கிடுவேன்னாரு. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதனாலும் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. இந்த ஒரு முறை தான் நம்ம வாழ போகிறோம். அந்த ஒரு முறை நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக அடுத்தவர்களை, ஒரு மனுஷனை
விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கிறதும் ஒரு மனுஷன் விழுந்த உடனே சிரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவங்கெல்லாம் அடுத்தவன் எப்ப விழுவா பார்த்து சிரிக்கலான்னு காத்துட்டு இருப்பாங்க, நாங்க அப்படி கிடையாது. எல்லாரையும் விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கை. எல்லாருமே பூந்தோட்ட வாழ்க்கையா இருங்க, சந்தோஷமா இருங்க, கஷ்டம் வரும் தூக்கி எறிஞ்சிட்டு பாசிட்டிவா இந்த வருஷத்தை இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியானா இருக்கும். இந்த திரும்ப வருது அதெல்லாம் கவலைப்படாதீங்க. சீனா காரன நினைச்சாலும் இனி கொரோனா வராது, ஏன்னா எல்லா ஊர்லயும் வந்துச்சு பயந்து ஓடுச்சு. நம்ம ஊர்ல அதை வச்சே மறந்தோம், வாடா மஞ்சத்தூள் ரெடியா இருக்குன்னு வேப்பலையை வச்சு ரெடியா இருந்தோம், நம்ம அப்பத்தெல்லாம் விளக்க மாத்த வச்சு வாடா அப்படிச்சு. ஸோ எந்த வியாதி வந்தாலும் நம்முடைய தமிழ் பாரம்பரியம் இருக்கும் வரை நம்மளால யாரையும் நம்மளை அசிச்சுக்க முடியாது. ஸோ வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. வாழ்க்கை எப்பொழுதும் பூந்தோட்டம் தான் என்று நீங்களும் ஒரு நல்லதொரு தீர்ப்பை தர வேண்டும் என்று கூறி ரொம்ப நாள் கழிச்சு உங்களையும் பார்க்குறேன். ஸோ இந்த சந்தோஷமான வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.